தமிழ் சினிமா பொறுத்தவரை சில நடிகை நடிகைகளை அவ்வளோ சீக்கிரமாக யாராலும் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். 80s கல்கத்தாவில் குடும்ப பங்கு நடிப்பாளர் ரசிகனூத்தியில் கொடிக்கட்டி பண்ண நடிகை தான் இளவரசி. இவங்க கங்கை அமரன் டைரக்ட் பண்ண 1983 வருஷம் வெளியான கொக்கரக்கு படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடனு எல்லா மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் இவங்களை மஞ்சுளான்னு தான் தெரியப்படுத்துறாங்க. ஆனால் இவங்களோட உண்மையான பேர் இளவரசி. 1980 வருஷம் வெளியான திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த படங்கள்லையும் துணை நடிகாவும் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் சம்சாரம், அது மின்சாரம், ஊமை வெளிகள் போன்ற வெற்றி படங்களும் நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் மூலமாக ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க கூட சொல்லலாம். இளவரசி கொக்கருக்கோ, ஊருக்கு உபதேசம், வேசம், மாப்பிள்ள சிங்கம், அவன், மலையாளத்தில் ஹிட்லர், தெலுங்குல தில் போன்ற படங்களும் நடிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இளவரசி நாடகங்களும் நடிச்சிருந்திருக்காங்க. அப்போ அந்த நாடகம் பக்கம் வந்த கங்கை அமர் இவங்களை பார்த்து நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அதன் மூலமாக தான் இளவரசிக்கு படங்கள் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மஞ்சு என்கிறவங்க பேரை இளவரசின்னு கங்கை அமரை தான் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினாரு. அதை தொடர்ந்து நிறைய தமிழ் படங்கள் நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இளவரசி சின்ன கேரக்டர் உள்ள படங்களை நடிக்க மறுக்கிறாங்க. நல்ல கதையுள்ள படங்களை மட்டுமே நடிச்சிட்டு வராங்க. தமிழ் சினிமாவில் 80s கல்கத்தாவில் இருந்த முன்னணி நடிகர்களுடைய படங்கள்லையும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இளவரசி சின்னத்திர சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ போதிய பட வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. இளவரசிக்கு முன்ன மாதிரி சினிமா சீரியல் வாய்ப்பு இல்லாதனால அவங்க ஃபேமிலியோட வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்களாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.